جندي يا جندي يا جندي يا جندي يا جندي يا جندي يا
Yeah.
அளவுல தனி ஒரு ஆறா ஏழாவது தனி ஒண்ணு சேர்ந்து சேர்ந்து பாலாரா திரண்டு திரண்டும் வரக்கூடிய இடம் அது சரஸ்வதி ஆறு ஆறு ஆறு. இந்த சரஸ்வதி ஆத்த தாண்டி தாண்டி வால்மீகிரி வனத்தையும் பார்த்துட்டு போவோமே போகமே போவோமே என்று இளைய பெருமாள்கிட்ட சொல்லி நின்னா. ஆமா இளைய பெருமாள் சொல்லி நிக்கவும் ஆக இந்த வனத்துல நம்ம விட்டுட்டு அண்ணா வர சொன்னார சொன்னார சொன்னார. இந்த அண்ணியோ முழிச்சு இருக்காள இருக்காள. இந்த முழிப்பிறை அண்ணியை எப்படி விட எப்படி விட்டுட்டு போவ 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 என்று இளைய பெருமாளானவர் வருணனை தேடுதார். ஆமோ வருணன் வரைந்து இடிமலையும் தூர சூர இடிமலை தூர்ந்த போது அந்த ரதமும் கவுர கவுர ரதத்துக்குள்ள இருந்த சீதாதேவி அம்மா ஆத்தாங்கரையில அம்மா ஆத்தாங்கரையில ஜாஞ்சி கரங்கி கரங்கி மதி மயங்கினார். ஆமா கிறக்கம் தெளிஞ்சது தெளிஞ்சது கண்மொழித்து பார்க்க பார்த்தாள். இளைய பெருமாளையும் காங்கல ரதத்தையும் காங்கல காங்கல தன்னன் தனியாய் நின்று கொண்டு கொண்டு ஏ எங்கொழுந்தா இளைய வர ஆனோ ஐயோ மாதிர ஜரவழக்கு
தன்னைத்தானே கதறி அதர்ந்த நேரம் நேரம் சீதையினுடைய துயரத்தை
சீதை கண்டு வானரங்கூட்டங்கள் அல்ல அம்மா சீதை பக்கத்தில் கரடி ஒரு கூட்டம் கூட்டமோ கழுவா கூட்டம் கூட்டமோ சிங்க கூட்டம் சிறுத்த கூட்டம் வேங்க கூட்டம் புலி கூட்டம் கூட்டங்கள் ஆன கூட்டங்கள் எல்லாம் சீதையை சுத்தி வந்து துணையா நீக்கி நிக்கிறது அப்ப மிருகத்தை கண்ட சீதா பிராட்டி அம்மா அந்த சிங்கங்களை நாவுதா அம்மா ஏ சிங்கங்களே ஜிங்கங்களே போகணுமே போகணும் என்று அன்னை சீதை ராமன் தேவியான மனவாட்டி அம்மா ஆதி தண்ணியிலே நின்று என்ன வாக்கு கேட்கானா என்னையா ஏ கடவுளே ஏ பகவானே ஏ வருண தேவா தேவா ஏ வருண பகவானே பகவானே இந்த ஆத்தி தண்ணியானது அம்மா மின்வத்தி பின் போகணும் போகணும் மின்வத்தி பின் போகணும் போகணும் இந்த ஆத்தி சீதா தேவி கடந்து வால்மீகிரி வனத்தை பார்த்து போக வேண்டும் என்று எண்டோ தண்ணி ஆத்திலே
நின்னு வாக்கு சொல்ல சொல்ல மின் வந்த தண்ணி மின் போக போக மின் வந்த தண்ணி பின் போக போக மின் வத்தி பின்பத்தி சீதா தேவிக்கு நீதி உள்ளதாய் என்று என்றோ சரஸ்வதி ஆத்தி தண்ணி எல்லாம் வழி கொடுக்க கொடுக்க வழி கொடுத்து சீதா பிராட்டி அம்மா அடே ஆத்து வெள்ளம் கலருவாளா தெரியுதே கடவுள ஐயோ தலையை விட்டு ராமனை அறிய 41 நான் கர்ப்பத்தோட வந்த சீதா பிராட்டி சீதா பிராட்டி தன்னை தானே இருந்து புலம்பு தவித்தா அம்மா அப்பம் புலம்புகிற நேரத்தில் நேரத்தில் எங்க வால்முகாரிஜினுடைய ஜிஜியர்கள் எல்லாம் அம்மா அழகே பூக்கோடல தோளில் போட்டு மலர் பறிக்கவார் கண்ட வாலுகாரிஜனுடைய ஜிஜியமார்கள் அம்மா பூ பறிக்காம பூக்குடலே அம்மா கிட்ட வைத்துட்டு வச்சு உண்டோ அந்த பூ பறித்த ஜிஜியமார்கள் எல்லாம் வால்மீகிரிட்டே ஓடி வந்து வந்தோவா ஏ மாமுனி ஏ மாமுனி யாரோ ஒரு பெண் ஒருதி தன்ன தனியாக முடித்து ஓடிவாரார் ஆத்தாங்கரை வாரத்திலே வன்னிமரத்தடியில இருக்கும் சீதா தேவி முகத்தை கண்டு கண்டு ஏ அம்மா பார்வதியே சீதா தேவியே ஏ அம்மோ அயோத்தி சக்கரவர்த்தியினுடைய மதியானவா அம்மோ குழந்தனையும் அம்மா என்னை ரதத்திலே அனுப்பி வைத்தார் அனுப்பி வைத்தாள் மேல காவுக்குள்ள யாரோட வந்த அடிக்க அடிக்க ரதமுங்க
வந்தது என் குழந்தனோ அம்மா காங்கல தன்னந்தனியாக வந்த பெண்ணு வன்னியடியிலே இருக்க நின்று ரெண்டோ ஆல்மிகரிட்ட சொன்னதோ சொன்ன போதே ஏ ராமன் தேவி சீதை இப்படி நீ சீரழிஞ்சு வல்லாம வல்லாம வல்லாமம்மா நீ அயோத்தி ராஜாவுடைய மனைவி அல்லவா ஐயோ உங்களுக்கு வந்த அலங்கோலங்கள் என்ன என்று ரெண்டோ வந்த சீதையை வனத்து பெண்ணாக கூப்பிட்டு கூப்பிட்டேன் வாருங்க வாங்கள் இருப்பா மாட்டா கவலை வேண்டி இருந்த வேலை
கொரங்கும் செங்கொரங்கோ ஆசிரேக்கு காவலா பிரிந்த வண்ணமா பலமுறம் இடம்புறம் துணையாக இருந்த போது
உள்ள குஜலவா என்று எண்டோவா வால்மீறி பெயர் கொடுத்த போது சீதா தேவி ஆனந்தத்தோடு அமோ மகனே குஜலவா குஜலவா என்று பேரதை கொடுத்தாரே கொடுத்த திருமக தாயமர்தம் கொடுப்பாளாம் தாயமர்தம் கொடுக்கும் போது அதை தொட்டிலில போடணும் சுவாமி பூஜை நடத்தணும் அன்னையான் சீதையாத்தமாவன் குஜல வேண தங்கத்தீரி தொட்டில் போட்டி குஜல வேண தூங்க வைத்த சுவாமி பூஜை நடத்தணும் இந்த மகன் பிறந்த செய்திக நம்ம நாட்டுக்கு தெரியணும் அன்னை செய்தால குளிக்கச்சானம் பண்ணணும் தூங்க வைத்த வேளையிலே சிறிராமன் மனைவிதான் கோடம் தான் எடுத்து அந்த காவுக்குள்ள வருவாளாம் அப்ப வானர குரங்கு எல்லாம் பெற்றெடுத்த பிள்ளைகளை வயத்துக்குள்ள கவி கொண்டு கொப்பு விட்டு கொப்பு பாவ அந்த குரங்குகளை பார்த்தாள அறிவு அம்மா இந்த வானர குரங்கு கையறிவு அறிவே பெற்ற மக்களை அடிவயத்திலே எடுக்கி கொண்டு போகுத மர விட்டு கொப்பு விட்டு கொப்பு தாவுத 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 பெத்த மகனாகிய ஒரு மகன் குஜலத்து ராஜா 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 இந்த குஜலவனை தன்னு தனியாக தொட்டிலே போட்டுட்டு வந்தோம் வந்திருக்கோம் வந்துட்டோமே பாலமகாரிஜியோ தவத்திலே இருக்கார் ஆமா இந்த தவத்திலே இருக்கையில ஆனையோ புலியோ வேங்கையோ கடையோ ஆமோவா கரடி கொண்ட வந்த பிள்ளையை தூக்கி கொண்டு கொண்டு போய் ஆத்தாங்கரையில கொண்டு தின்னு போடுமோ என்று ரெண்டோ வானர குரங்கு வச்சிருக்கும் பிள்ளையினுடைய அறிவை பார்த்து பார்த்தே கொடத்தமாவா எனக்கு வாழும் குரங்கு முகம் பாப்பாளும் தொட்டிலுக்கு ஓடி வாரோ மகன பாப்பாளும் தூங்குகிற மகனை தானே அத்தாதமா தூக்குவாளும் வந்தா வந்தா சீதா தேவி வால்மீகிரிக்கு தெரியாம சொல்லாம வந்துட்டா ஆமா அங்கே திட்டத்தவம் முடிஞ்சது 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 ஐயா தொட்டிலை பார்த்தார் வால்மீகிரிக்கு ஆமா வால்மீகிரி கண்ணுக்கு தொட்டில பிள்ளையே காங்கல 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 உடனே வால்மீகிரி அஞ்சு பதறுதார் பதறுதாரே ஆக சீதா தேவி பெத்தமவன் குஜலவன ஆமா தொட்டிலை போட்டு ஆத்தாங்கரைக்கு குளிக்க தானம் பண்ண போனாள போனாள இவ்வேற்பட்ட குஜலவன ஆன புலி கருவா கரடி தின்னுதோ தின்னுதோ என்று தொட்டில் அடிய பார்க்கும் போது அவர் கண்ணுக்கு ரத்த குறையாக தெரியுது தெரியுது அவரு கவரா ரத்த ஓடி இருக்கு ஆமா இது கருவா புலிதான் பிள்ளைய அடிச்சு கொண்டு தின்னுட்டு கக்கிருக்கு கக்கிருக்கு என்று சீதா தேவி வந்து பிள்ளைய கேப்பாள 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 நாம என்ன பதிலளிக்க என்று அந்த வால்மீகிரி தத்துவத்தினால் அம்மா பிள்ளை அப்பா ஆத்தோரு தெப்ப பிள்ளை தொட்டிலில முடியுவாரா ஆ தொட்டில் பக்கம் இருந்து கொண்டு சிறிராமன வணங்குதாரா பிள்ளை இல்லா தொட்டிலுக்கு நினைக்க நினைக்க
வாழ்க்கை தொட்டிலே முடிஞ்ச வால்மீறி கண்ணுக்கு முன்னால எப்ப பிள்ளால அது இழகி தொட்டிலில அம்மா அது பிள்ளையாக உருவாகி தொட்டிலில இருக்குதையா பிள்ளையானதுதான் நல்ல கோவா என்று ஆன்மகரி முன்னால வால்மீகிரி வனத்துக்குள் செய்த ஒரு தவத்தினால தவத்தினாலதானே தெப்ப புல்லு பிள்ளையாகி போச்சு இனி தொப்ப புல்லு பிள்ளைய ஆமா பாதுகாக்கணும் சீதை வருவரைக்கு தொட்டில் அடியில இருந்து பிள்ளைய ஆட்டிக்கொண்டிருக்கிறார் இருக்காள் சீதா ஆத்தாங்கரைக்கு போன சீதா தேவி பிள்ளைய கோர ஆத்தாங்கரையில இறக்கி வச்சு குளிச்சு சானம் பண்ணி பண்ணி ஸ்ரீராமனை நினைத்து ஆத்து மணலை கூட்டி கூட்டி ஸ்ரீராம லிங்கம் போல வச்சு நமோ நாராயணா அயோத்தி ராஜா என்று அந்த ஆளன் பூஜையை முடித்து பிள்ளைய தூக்கி இடுப்புல வச்சுக்கிட்டு ஆமா வால்மீகிரி ஆக்கிரமத்துக்கு ஓடிவாரா வந்தா வால்மீகிரி ஆக்கிரமத்துக்கு வரும்போது போது தெப்ப பிள்ளான பிள்ளையானது ஆமா கோவா நல்ல கோவா என்ற குழந்தை சத்தம் கேக்குதையா குழந்தை சத்தம் கேட்ட போது சீதா தேவி அம்மா சுவாமியினுடைய பிள்ளை ஏன் இடுப்புல இருக்க 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 சுவாமி தொட்டில் பிள்ளை யாரு தாய்மவன் மகம் என்று யாருடைய பிள்ளை என்று வால்மீகிரி சொல்லுதா என்ன சீதா தேவி சீதா தேவி மகனை தூக்கிக்கிட்டு போனதுதான் 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 ஆன்மா முனிவர் தெரியா அம்மா தெரியாதம்மா போறவா சொல்லிட்டு போகலாமல்ல சொல்லலாமல்லம்மா தவம் முடிஞ்சது தொட்டில பார்த்த உன் புள்ள கொசலவன காங்கரண்டு தொட்டில் அடிய பார்த்த ரத்த குறைகள் ஆறாக ஓடி இருந்தது பார்த்தேன் இந்த ரத்த குறைய பார்த்து கடுவா புலி தின்னுடுதுன்னு பயந்து அம்மா மேலாளர்கள் உடனடியாக கோயில் கவர்மெண்ட் கேட்டுக்கொள்கிறார்கள் மேலாளர்கள் உடனடியாக கோயில் கோருமாறு கமிட்டியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் மகளர்களும் உடனடியாக கோயில் கோருமடி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் தூக்கிட்டு போனது எனக்கு தெரியாம போயிச்சு ஆமா அப்ப தொட்டிலே பார்த்தேன் பிள்ளையை காணும் என்று நான் உங்க நவன தான் நினைத்து எப்ப பிள்ளை அத்தே நம்ம தொட்டிலே முடிந்த நம்ம நினைச்சு பார்த்தப்ப பிள்ளை ஆனதுதான் அது பிள்ளையாக வடிவத்தில வடிவத்தில ஏ வடிவத்தில வடிவத்தில அது தெப்ப பிள்ளை பிள்ளையாச்சு ஏ வடிவத்தில பிள்ளையாச்சு அப்ப வால்மீகிரிட்ட கேக்கா அம்மா எங்க சுவாமி அறிய நான் அறிய அறிய
நான் அடைய விட்டு வரும்போது நான் ஆபத்தோறுனா கருப்பம் 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 ஒரு தூளு பிள்ளை யாங்கிட்ட இருக்க 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 இந்த செப்ப பிள்ளை பிள்ளைய கேட்டான என்ன பதிலளிக்க அழிக்க அழிக்க என்று வால்மீகிரிட்ட அஞ்சு தொழுதால் சீதா பிராட்டி ஆமா அப்ப வால்மீகிரி ஆறுதல் சீதைக்கு சொல்லுகிறார் ஆமையா அது நான் இருக்க பயமும் வேண்டாம் பயமும் வேண்டாம் அயோத்தி ராமன் வந்தா ராம வந்தா உள்ளத உள்ளபடி உள்ளபடி அம்மா உள்ளபடி நடந்தத சொல்லிருவேன் பிள்ளைக்கு பேரு தாங்கள் என்று சீதா பிராட்டி ராமன் கேக்க வால்மீகிரி தெப்பையிலே பிறந்த பிள்ளைக்கு அழகான பேரு அம்மா ஏ மாதாவே சீதா தேவிய அம்மா தெப்பையில பிறந்த பிள்ளைக்கு பேரு என்ன தெரியுமா என்னம்மா லவகுமார அம்மா கொச்சலவன் பிறந்த மகனுக்கு லவகுமாரன் என்று வால்மீகிரி திரு ராமத்தை கொடுத்ததும் கொடுத்த போதே ரெண்டு மக்களை ரெண்டு மடியிலே வச்சு வச்சு மக்கள் அழக கண்டு அழக கண்டு மகனே கோஜல வேற கோஜல வேற வேறே லவகுமாரா 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 படுத்து பாப்பாளம் பாப்பாளம் Yeah.
ஜாதி மக்கள் எல்லாம் ஏ அன்னை ஜீதை இல்ல அது அக்கினி மலை அதுதான் அயோத்தியில பேயுது அயோத்தி கூட்டங்களும் ராமனோட கோட்டைக்குத்தான் மக்கள் எல்லாம் வருவா அக்கினி யாகத்தில் அசுவ குதிரை பிறந்திருக்கு அஜமா ஆமையா இந்த அடங்காத குதிரையத்தான் அடக்கதுக்கு வீர வேணும் அயோத்தி மக்கள்லாம் அசுவத்தில் பிறந்த அசுவ குதிரையை அடக்கணும் அடக்கணும் அடக்க வேணும் என்று இந்த அயோத்தி பட்டணத்தில் வீரங்கள் யாரு இருக்கா என்று அயோத்தியில தெரியும்னா அயோத்தி மக்கள் எல்லாம் ராமனுக்கு முன்னால நின்று கொண்டு வாசம் போட்டாங்க போட்டார்கள் உடனே அசுவ குதிரை என் ஜெரிராம பூவதி அம்மா லட்சுமணனை பிடிக்க சொல்லி நெத்தி பட்டயத்துல அம்மா இது அடங்காத குதிரையை அடக்கு வீரனுக்கு வீரனுக்கு அயோத்தியில பாதி அம்மா ஆயிரம் பொன் வெகுமதி வெகுமதி என்று அயோத்தியில காணி நிலமென்றும் என்றும் அந்த அடங்காத குதிரை நெத்திலே பட்ட ஓலை முத்திரை எழுதி எழுதி கொண்டோ அயோத்தி அரமனையை கடத்தி விட்டார் விட்டார்கள் அது கடந்து வந்த யானையானது அம்மா கடந்து வந்த குதிரை 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 அயோத்திய கடந்துடுமா கடந்து வந்த குதிரையாது பண்ணது குதிரை குதிரைக்கு பாதுகாப்பா வந்த பரதாளமன் பார்த்தான் ஆமா வயதுல திருவங்களா இருக்காங்களே நம்ம அண்ணன் மோச்சாடா இருக்காங்களே இருக்காங்களே நம்ம அண்ணன் மோச்சாட தெரியுத அயோத்தி ராமன் அடையாளம் அச்சுல வார்த்தது மாதிரி இருக்காங்க இருக்காங்க அண்ணாவுடைய அங்கத்தை வார்த்தது மாதிரி ஆமா ரெண்டு பேரும் அங்கமும் தங்க நிறமாக இருக்கார்களே இவங்கள்ட்ட எதுக்க கூடாது ஜண்டை போடப்படாது கூடாது கூடாது வந்ததோர் குதிரை இவங்களை பார்த்து வணங்கி நிக்கி நிக்கிறது இங்க இருக்கு வீரங்களை போய் அண்ணாட்ட சொல்லி அண்ணா கூட்டத்தை நம்ம கூட்டத்தை அழைச்சி வரணும் என்று பரிராமனுடைய தம்பியான பரதாழ்வன் ஆமா குதிரை கிட்ட நின்னு ஓட்டமா ஓடி வந்தா வந்தார்கள் ஓடி வந்த பரதாழ்வன் அண்ணன் கிட்ட உத்த செய்திய சொல்லுதாரு ஏ அண்ணாவே அரிராமா குதிரைய ஜாடையா இருக்கு உங்க முகம் முகமா இருக்கு உங்க அழக மாதிரி இருக்கு அமைப்பும் ஆமா இருக்கிறது அவங்க பக்கத்துல நம்ம அசுவ குதிரை போய் நின்னு மடங்கி நிக்கி 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 அண்ணா ஒருவேளை உங்க பிள்ளையா இருப்பாங்களோ இருப்பாங்களோ வீரனுக்கு வீரனாக தெரியுதென்று பலதாளவே அண்ணன் கிட்ட சொன்ன போது போது உடனே அரிராமனுக்கு சந்தே வந்து வந்து அப்பேற்பட்ட வீரங்களை பார்த்தாக வேணும் என்று வேணும் என்று ராமனோட படையோட லட்சுமேனும் படையோட கண்படையாடா பரதாழ்வன் படையாடா
பின்னால நின்னு கொண்டு ராம ராம என்று ஆடி பாடி பாடி அந்த ராமனுக்கு முன்னால வானர அனிமா கூட்டங்களும் கூட்டங்களும் பாலு கொண்டு வருகுதையா பாலு தூக்கி ஆடிக்கொண்டு அவளவேனும் கொஞ்சல வேணும் அம்மா கிட்ட ஓடி வாரா மாதாவே எழுத்து ஜண்ட செய்வதற்கு அக்கினி பாசம் ஆமாத்தி பானத்தை கொடுக்கும் போது ஏ மக்கா ஏ மக்களா இது உயிருக்கு ஆபத்து உள்ள பானண்டா ஆமா போ உயிருக்கு ஆபத்து எப்ப வருதோ வந்த பிறகுதான் இந்த உக்கிரசக்தி பானத்தை நீங்க தொடுக்கணும் தெரிக்கணும் ஆமா இப்படி அம்மா சீதையானவள் சொன்ன போது போதி ஆட்டம் என்று சம்மதித்த அம்மாளோட இளமதியில உக்கிரசக்தி பானத்தை தான் என்று லவன் கொஜலவன்கிட்ட கேக்க நேரம் நேரத்தில் அப்ப லவன் கொஜலவனை நீ ஆரியா நீ உங்க அப்ப யாரு யாருன்னு எது கேக்கா உங்க நாடு என்ன உங்க நகரம் என்ன என்று உங்க பேரு என்னன்னு கேட்கவும் கேட்ட போதி அப்ப ராமபெருமா இவங்களுக்கு பயந்து பயந்து கொண்டு அன்று ஒரு காலத்தில் அதிவரதன் ஆண்டான் ஆண்டான் அதிவரதனுக்கு பிறகு தசரதன் ஆண்டார் ஆண்டாரு நாங்க தசரதனுடைய வர்க்கம் அவருடைய பிள்ளைகள் பிள்ளைகள் மூத்தவன் கோதண்டராமன் ராம இளைய தம்பி பரதாழ்வன் ஆமா அதுக்கு அடுத்த தம்பி லட்சுமணன் லட்சுமணன் அதுக்கு அடுத்த தம்பி லட்சுமணனுக்கு அடுத்து சத்துருக்கன் சத்துருக்கன் எங்களுடைய கூட்டம் சொன்னார் ஆமா எங்க ராஜ கூட்டம் ஆமா எப்ப ஜண்டைக்கு வாரியலா நீங்க ஐயா நீங்க இருப்பதோ பெரிய ஆளு பெரிய ஆளா நாங்க சிறியவங்களா இருக்கோம் இங்க ராஜா கூட்டம் கூட்டங்கள் நாங்க வேடுவர் கூட்டம் கூட்டம் நாங்க வனத்துக்குள்ள வேட்டையாடக்கூடியவங்க ஆமா எங்கிட்ட உங்களால எங்கிட்ட ஜண்டைக்கு வரவும் முடியாது 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 நாங்க உங்ககிட்ட ஜண்டைக்கும் வர முடியாது வர முடியாது முடியாது என்று பரதாளமும் படையெல்லாம் பின்னாக்க போவோம் போன போது நாம பெருமானுக்கு கண்ணு தீயா பறக்கு 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 என்னடா வயசுல சிறுவனா இருந்து இவங்க கிட்ட இந்த குதிரை போகாம நிக்க 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 ஏ குதிரையா குடுக்கலான்னு கேட்டா ராம பெருமா ஆமா அப்ப இந்த அவனும் கொஜலவனும் சொல்லலாம் என்ன சொல்லுதார் ஐயா உங்க குதிரை என்ன எங்களுக்கு தெரியாது எங்களை தேடி வந்திருக்கு வந்திருக்கு வந்திருக்குயா உங்க குதிரையை அடக்கவும் இல்ல நாங்க பிடிக்கவும் இல்ல கிடையாது கிடையாது எங்களை கண்ட உடனே குதிரையானது மடங்கி நின்னுது 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 ஐயா அப்படி உங்களுக்கு குதிரை உங்க குதிரைனா நீங்க கொண்டுட்டு போங்க நீங்க கொண்டுட்டு போங்க அப்ப இத்தன் செஞ்சு வேணா பாருங்க அதானே சண்டையில ஜெயிச்சு பாருங்க சண்டையில நீங்க ஜெயிச்சா கொண்டு போங்க கொண்டு வாங்க நாங்க தோத்துட்டோம்னா நாங்க
நாங்க பேசாம இருந்துகிட்டு இருந்துகிட்டோம் ஐயா. நாங்க ஜெயிச்ச இந்த குதிரையை உங்களுக்கு கொடுக்க மாட்டோம். மாட்ட மாட்டோம் என்று லவனும் கொஜலவனும் யுத்தத்திலே நின்றாங்க. ஆமா, யுத்தக்களம் போர்க்களம் தீபறக்கு அனல் பறக்கு பறக்கு வந்த படைகள் எல்லாம் காமாடும் தலமாடும் சாய்தார்கள். அப்ப ராம பெருமானுக்கு வேக வருது. ஆமா, கோவ வந்த ராம பேரா அழைத்த போது அப்ப வாயு மோகம் இல்ல இந்த அஞ்சனமா அனிமா வரணும்னா நம்ம சுவாமியும் வந்திருக்கார் வந்திருக்காரு என்று அன்னை ஜீதை வால்மீகிரி வனத்துக்குள்ள இருந்தவா இருந்தவா அலறி நல்லா அடித்து கொண்டோ போயிருக்க மாட்டார்ல என்று மன்னனுடைய படுவலத்தை பார்த்தவா. ஆமா, சுவாமியே தான் தூக்குதாளா அடியில போடுவாளா அடியில போட்டவளோ தீர்த்தம் கொண்டு தொழிப்பாளா கையில இருந்த தீர்த்தத்தை கொண்டு சுவாமி முகத்துல தொழிச்சாள். தீர்த்தம் தொழிக்கவும் கண் முழித்தா குளித்து பார்த்தார். லவனும் கொஜலவனும் அம்மா பக்கத்துல ரெண்டு பேரும் நிக்காங்க ரெண்டு சைட்ல. ஆமா, கொஜலவன் வலது புறம். ஆமா, லவகுமார இடது புறம். இடது புறமா ரெண்டு பக்கம் நிக்கவும் நின்ன போது ராமபெருமா கண் முழித்து மேல பாக்க ரெண்டு பேரும் நிக்காங்க நிக்காங்க. விடாக்கண்டம் குடாக்கண்டனா நிக்கா நிக்கார்கள். சீதா தேவிட்ட கேக்காரு. ஆமா, ஹரிராம ராம யாருடைய பிள்ளையோ எனக்கரிய சொல்லிடம்மா. இதையிடம் கட்ட போது இதை அவ சொல்லுவாளா. சுவாமி சாமி, இது வலது வர நிக்கவன். ஆமா, இது உங்க பிள்ளை உங்க மாவன் உங்க மாவன். இது யார் தெரியுமா? யார் பிள்ளமா? வலது பக்கம் நிக்கவன் உங்க கோதலத்து ராஜாவுடைய பூட்டம் பேரு. பூட்டம் பேரு பூட்டம் பேரு கொஜலவம்னு விட்டுருக்கேன் விட்டுருக்கேன் விட்டுருக்கம் ஐயா. இடது வர நிக்கா பாத்தியலா? அது யாரு பிள்ள? இது லவகுமார. அம்மா, இது உங்க பிள்ளைதான். உங்க பிள்ளைதான் சாமி. ஏ சீதா தேவி. ஏ அம்மா, நீ அயோத்திய விட்டு வரும்போது ஒரு பிள்ளை சூல் தானே? சூலோட தானே வந்த. நீ 41 நோம்பு. ஆமா, கர்ப்பத்தோட தானே வந்த. எப்படி உனக்கு ரெட்ட புள்ள பிறந்தது? எப்படிமா பிறந்தது? ஒரு சூல்ல ரெட்ட புள்ள பிறக்கணுமா? ஆமா ஒரு போல இருக்கா? இந்த மகனும் ஒரு போல இருக்கான. எந்த மகனை என் புள்ளன்னு முடியாது முடியும் பத்தினா ஓடி பிடிக்கணும்.
தீனினாய் அக்கினி வளரணும் ஹரிராமனுக்கு முன்னாலா அண்ணே சீதா லட்சுமி லட்சுமி உத்தமி பத்தினின தீ ஓடி பிடிக்கணும் பிடிக்கணும் அழியாத பத்தினி ஐவராஜா தேவியானால் ஆனால் இந்த அக்கினி ஆகாசமா வளர வேணும் என்று எண்டோ சீதா லட்சுமி வாக்கு சொன்ன நேரத்தில் அக்கினி பிடித்திடுமா ஆகாயமா வளர்ந்துடுமா அக்கினி பிடித்த ஆகாயமா வளர உடனே மவனான லவனவனை எழுது புறம் பிடித்தா இருக்கா குஜலவனை வலது புறம் பிடித்தா பிடித்தா தாய் மக்கள் ரெண்டு பேருமாக அக்கினியில இறங்குவாரா அக்கினி குளிப்பாரா அக்கினி குளிக்கும் போது ஹரிராமன் பெத்தம்மவன் அழகாக வாரான ஹரிராமன் பெத்தம்மவன் ஆகாயமா வாரான் ஹரிராமன் எப்படி இருக்கானோ அந்த அமிச்சத்துல அங்கத்தை அக்கினி குழியிலே காட்டி வாரான் பிறந்தவன் அக்கினி குழியாதிலா கருவி உருகியல்லோ கருமுண்டமா வாரான தெப்பையில பிறந்த உள்ள கருமுண்டமா வாரான் அக்கினியில குளிச்ச உள்ள ஆமா அடையாளம் மாறிடுது மாறி போச்சு கருவி உருகி ஆமா கருமுண்டமா இருக்கும் கண்டம் கரேறுனு கருப்பா இருக்கும் சுத்த கருப்பு ஆமா இதை கண்ட சுவாமியானவர் அம்மா அங்க பேர் கொடுக்க பிறந்த நாளே